எப்படி தான் உளுந்த வடை செஞ்சாலும் மொறுமொறுப்பாக வரமாட்டேங்குது, உள்ள சாஃப்டாகவும் இருக்க மாட்டேங்குது, ஆயில் நிறைய குடிக்குதா? அப்போ ஒரு முறை மட்டும் உளுந்த வடையை இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக சரியாக உருட்டு உளுந்து வந்து ஒரு கப்பளவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய உளுந்த வடை ரெசிபி இருக்குது, வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நல்ல தண்ணியை நல்லா மூழ்கிற அளவு ஊற்றி இதை ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் வந்து எப்போவுமே வடைக்கு செய்யும்போது ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். உளுந்து ரொம்ப நேரம் ஊற வச்சா நமக்கு ஆயில் குடிக்கும், அதனால நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நாலஞ்சு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய வடைக்கு செய்கிறீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. சில்லுன்னு தண்ணியை தெளித்து விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கருவேப்பிலை, மல்லி இலைகள் இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து கொஞ்சமாக நீங்கள் கையில் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகையும் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் வரைக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒருவேளை தண்ணி அதிகமாகிருச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஆயில் வந்து குடிக்காமல் வரும். நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே இதை வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதை வச்சு வந்து இன்றைக்கி உளுந்த வடை ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நாளாகவே இதை உளுந்து வடைக்காகவே தான் நான் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வடை செய்கிற இந்த மோல்டில் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வடை சரியாக வருமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். வீடியோவில் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் வந்து நான் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். ரொம்ப வந்து ஆயில் சூடாக இருக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் நம்ம அமைக்கி அமைக்கி விட்டோம் அப்படின்னா வடை வரும். இப்போ அடுத்ததாக ஒரு வடை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சுத்தமாக எனக்கு இதில் வந்து வடை வரவே இல்லை. ரெண்டு வருஷமாக மூளையிலேயே கிடந்துச்சு. இதை மறுபடியும் தூக்கி நான் மூளையிலேயே போட்டுருவேன், ஏன்னா சுத்தமாக வரலை. நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னா நம்மளுடைய கை தான். கையிலேயே நம்ம சூப்பராக வடை போட்டு எடுத்துடலாம். கையில் போட்டு எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் வடிகட்டியில் நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ டம்ளரில் நம்ம வந்து வடை போட்டிருக்கோம். டீ டம்ளரில் எப்படி செய்கிறதுன்னு இதே மாதிரி நான் எல்லா வடையுமே கையிலேயே செஞ்சு எடுத்துட்டேன். இது மாதிரியெல்லாம் வாங்கி காசை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கையவே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான வடை ரெடியாகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வடை ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் நிறைய செய்யும்போது கிரைண்டரில் அரைச்சிடுங்க, எண்ணெய் குடிக்காமல் வரும். நீங்கள் மிக்சியில் அடிக்கும்போது கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் இல்லைனா ஜில்லுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.